கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யோகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 2, பக்கம் 27. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் சந்தேகவாதிகளையும் கூட நமக்கு தெரிந்த காரியங்களை வைத்து தெரியாதவைகளை பற்றி அறிவுக்கேற்ற பிரகாரமாகவும் நிதானமாகவும் எடுத்து சொல்லும்போது அவர்கள் அறிவிற்கேற்ப யோசிப்பவர்களாக இருந்தால் அவர்களை சத்தியத்தில் வழி நடத்தலாம் என்றாலும் தேவ திட்டங்களையும் நோக்கங்களையும் நேரடியாக வெளிப்படுத்தினால் ஒழிய மனிதர் சத்தியத்தை குறித்து உறுதியற்ற முடிவுகளை எடுக்க நேரிடும் என்பதே உண்மையாகும். ஆனாலும் சற்று நேரம் வேதத்தை தள்ளி வைத்து புத்தி அறிவை கொண்டு மாத்திரம் கவனிப்போம். ஒருவன் தன் கண்களாலோ அல்லது தொலைநோக்கியின் மூலமாகவோ வானத்தை நோக்கினால் அங்கே உள்ள எண்ணற்ற சிருஷ்டிகளையும் அவைகளின் ஒழுங்கையும் அழகையும் ஒற்றுமை வேற்றுமைகளையும் பார்க்கும்போது அவைகளை ஞானத்திலும் வல்லமையிலும் மிக உயர்ந்த சிருஷ்டிகர் ஒருவரை உருவாக்க முடியும் என்பதை சந்தேகித்து இவை அனைத்தும் எந்த ஒரு சிருஷ்டிகரின்றி தானாக உருவாகிவிட முடியாது என சிருஷ்டிப்பின் தன்மைகளை நியாயமாக புரிந்து கொள்ளாமல் தள்ளிவிடுகிறவரை குறித்து வேதம் தேவன் இல்லை என்று மதிக்கீடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என கூறுகிறது. இருந்த போதிலும் அறிவுபூர்வமாக யோசிக்கும் எந்த ஒரு மனிதனும் வேதம் சொன்ன இவ்வார்த்தையானது உண்மை என்ற முடிவுக்கு வருவான். எந்த ஒரு பொருளும் தகுந்த காரணத்தினாலேயே உண்டாக்கப்படுகிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஒவ்வொரு செடியும் அதன் பூக்களுடன் கூட கடவுள் ஒருவர் உண்டு என்பதை அநேக புஸ்தகங்கள் போல் சாட்சி தருகின்றன. அவைகள் அமைப்பில் அற்புதமாயும் தோற்றத்தில் அழகாயும் இணைப்பில் வினோதமாயும் மனித ஞானத்திற்கும் சக்திக்கும் மேலான ஞானத்தையும் சக்தியையும் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது ஒழுங்காகவும் இவ்வளவு நேர்த்தியாகவும் இசைவாகவும் படைக்கப்பட்ட இயற்கையானது தானாக தோன்றினது என கூறும் மனித ஞானத்தையும் அவர்களுடைய நன்றி இல்லா நிலைமையையும் கவனிக்கும் போது எந்த அளவுக்கு குறுகிய பார்வையுடையவர்களாக மனிதன் இருக்கிறான் என்று தெரிகிறது. இயற்கையானது இவ்வளவு நேர்த்தியாக அமைக்கப்பட்டு ஒரு கட்டளைக்குள் செயல்படுகிறதை உணர்ந்தும் அவ்வண்ணம் அமைக்கப்பட ஒரு புத்தியுள்ள சட்ட நிபுணர் தேவையில்லை என்று சொல்வது எவ்வளவு தவறான கருத்து! எல்லாவற்றிற்கும் மேலான ஞானமுள்ள கடவுள் அல்லது சிருஷ்டிகர் இல்லை என மறுதளிப்பவர்கள் இயற்கையே கடவுள் என்றும் இதிலிருந்தே அனைத்து விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்றும் தகுதி உள்ளதே ஜீவிக்க முடியும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் உள்ளது என்றும் கூறுகின்றனர். இக்கோட்பாடு எந்த வகையிலும் நிரூபிக்க முடியாததாகும். நாம் காண்கின்ற எந்த ஒரு சிருஷ்டியும் ஒரு நிரந்தரமான சுபாவமாகவே இருக்கிறதன்றி தன்னை விட மேலான சிருஷ்டியாக மாறுதல் அடைவதில்லை. இக்கொள்கையை உடையவர்கள் இரு வேறு விதமான ஜீவிகளை இணைக்கவாவது அல்லது புதிய ஜீவிகளை பிறப்பிக்கவாவது எவ்வளவோ முயற்சி செய்தும் வெற்றி காணாதவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.